சுதந்திர தினத்தை ஒட்டி தியாகி ராமசாமியின் இல்லத்திற்கு நேரில் சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கௌரவித்தார். 75வது சுதந்திர தினத்தை ஒட்டி சுதந்திர போராட்ட தியாகி ராமசாமியை ராயப்பேட்டையில் உள்ள அவரது இல்லத்திற்கு நேரில் சென்று கௌரவித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த தியாகி ராமசாமி சுதந்திர தினத்தில் முதலமைச்சர் தன்னை நேரில் சந்தித்தது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு திமுக அரசு என்றும் உறுதுணையாக இருக்கும் என்றும் சுதந்திரத்திற்காக போராடிய தியாகிகளை அரசு என்றும் மறக்காது எனவும் முதலமைச்சர் உறுதியளித்ததாக கூறினார். சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தியாகிகளை என்றென்றும் மறக்காது, அவருக்கு எல்லா உதவிகளும் செய்யும், தியாகிகளுக்கு தந்த அர்த்தம் என்று பாராட்டினார்கள். நான் அவர்களுக்கு வந்து கேட்டவன், ஏற்கனவே கடந்த ஆண்டு 1000 ரூபாய் உச்சத்தினால் இந்த ஆண்டு 2000 ரூபாய் உச்சத்தி 18,000-20,000 கொடுத்து பென்ஷனை கொடுத்து பேசினார். அவர் என்றென்றும் தியாகிகளுக்காக பாடுகிறார். அவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.